நம்மளே பார்ப்போம், யாராவது கீழே அடிபட்டுட்டாங்கன்னா தூக்கி விடுவோம்னா, ஐயோ நம்மளேட்ட அவங்களுக்கு தொந்தர வேணாம் தொந்தர வேணாம் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் அக்ரிமோனிங்கிற கேரக்டரில் வரும். கேன்சருங்கிற வியாதிக்கு முக்கியமான காரணமே டீப் ரூட்டட் சாரோ, அது ஒன்று தான் ஒரே காரணம். அதனால் குடிகாரங்களுக்கும் இந்த செரிபிளம் கொடுத்தோம்னா, குடிகார அதோட இன்னும் ரெண்டு மூணு மருந்துகள் இருக்குது சேர்த்து கொடுத்தோம்னா, தன்னையே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மருந்து செரிபிளம். வணக்கம், நான் உங்களுடைய மலர் மருத்துவ டாக்டர் நாகலிங்கம் பேசுகிறேன். அடுத்த இந்த எபிசோட்டில் அவருடைய மருந்துகளின் குணாதிசயத்தை பற்றி, முக்கியமான மருந்துகளை பார்ப்போம். அதில் முக்கியமான மருந்துன்னு எடுத்துகிட்டே வந்தோம்னா அக்ரிமோனி, அதான் அவருடைய முதல் மருந்து. இந்த அக்ரிமோனிங்கிற மருந்து அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா, வேறு யாருக்கும் நம்மளையும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற குவாலிட்டியோட, தான் தன்னை கஷ்டப்படுத்தாலும் பரவாயில்ல, தன்னைட்டு அடுத்த ஆளுகளுக்காக தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற குணாதிசயம் உள்ளவர்களுக்கு அப்படின்னு எடுத்திருக்காரு. நம்மளே பார்ப்போம், யாராவது கீழே அடிபட்டுட்டாங்கன்னா தூக்கி விடுவோம்னா, ஐயோ நம்மளைட்ட அவங்களுக்கு தொந்தர வேணாம் தொந்தர வேணாம் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் அக்ரிமோனிங்கிற கேரக்டரில் வரும். அடுத்தபடியாக பீச் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு. பீச் அப்படிங்கிறது கொள்கை பிடிவாதம் வைத்திருக்காங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லக்கூடிய கொள்கை பிடிவாதம், தப்பான கொள்கையாக இருக்கும் அது, அடுத்தால் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். புள்ள காலையில் எடுத்தால் ஜாமான் எடுத்த இடத்துல வைக்கணும் போம், அது நம்ம விரும்பினா நம்ம வச்சுக்கலாம், அந்த சின்ன பிள்ளையை சத்த போடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம், எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பிடிவாதங்கள் குணத்தோடு வாழ்வோம் இல்லையா. அந்த பிடிவாத குணம் நம்மளுடைய எதிர்மறையான குணம்னு தெரியாமல் நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம். அந்த குணாதிசயத்தினாலே நம்மளுடைய உயிராற்றல் சிதைக்கப்படுதுன்னு தெரியாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலே நமக்கு பின்காலத்தில் வியாதிகள் வருதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொள்கை நம்ம ஒரு ஒரு பர்ஃபெக்ஷனை நமக்குள்ளே எதிர்பார்க்கணுமே வழி, அடுத்தாள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பர்ஃபெக்ஷனை அடுத்தாள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவங்களுக்கு பீச் அப்படின்னு ஒரு மருந்து. அப்புறம் ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு ஒரு மருந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒயிட் செஸ்ட்நட் மருந்து அப்படிங்கிறது, தேவையற்ற எண்ணங்களை நாம் மறக்கடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மருந்து. பிஸ்னஸ் நொடிச்சு போச்சு, ஒய்ஃப் இறந்து போனால், அல்லது வேலை இல்லாமல் போச்சுன்னு நடந்த விஷயத்தை திருப்பி 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 மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அன்வான்ட் டுவெல்லிங் தாட்ஸ், அதை மறக்கடிக்கக்கூடிய வேலையை ஒயிட் செஸ்ட்நட் பண்ணும். மறக்கடிக்கக்கூடிய வேலைன்னா, உடனே அந்த அந்த இறந்து போன மனைவி இறந்து போயிட்டாங்கிறத மறந்துட மாட்டோம், அது நம்ம உடம்புல டீப் ரூட்டட் சாராவாக இருக்காது, வேரோடி போகாது. இறந்து போயிட்டா அவ்வளோதான், தொழில் நொடிச்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு இருந்துருவாங்களே வழிய, போச்சே போச்சே போச்சேன்னு வருத்தப்பட்டுப்பட்டு ரொம்ப சஃபரிங் பண்ண மாட்டாங்க. இந்த ஒயிட் செஸ்ட்நட் மருந்து ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னா, இன்றைக்கு மனிதன் இனத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய கேன்சருங்கிற வியாதிக்கு முக்கியமான காரணமே டீப் ரூட்டட் சாரோ, அது ஒன்று தான் ஒரே காரணம். அந்த அந்த சாரோவை அவங்களை மறக்கடிக்கக்கூடிய வேலையை ஒயிட் செஸ்ட்நட் பண்ணுறதுனால, கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒயிட் செஸ்ட்நட்டுங்கிற மருந்தை சேர்த்து மித்த மருந்துகளோட கொடுக்கையில் நல்ல பூரண குணம் தெரியுது. அது கேன்சருக்காகன்னு இல்லை, இனி தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தடைப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதயத்திலையும் தேவையில்லாத எண்ணங்கள் சுமை ஆக ஆக சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியல, அதுதான் காரணம்னு தெரியல. அதனால் ஒயிட் செஸ்ட்நட்டை கொடுத்து மாற்றிக்கலாம். இன்று நிறைய பேருக்கு தூக்கம் வரல நைட்டு அப்படிங்கிறதெல்லாம், தேவையற்ற எண்ணங்கள் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எல்லாத்தையும் மனசில் போட்டு அதை நினச்சிக்கிட்டே இருக்க தான். அதனால் தூக்கம் வரலைங்கிறவங்களுக்கும் ஒயிட் செஸ்ட்நட் கொடுத்தோம்னா தேவையற்ற எண்ணங்களை மறக்கடிச்சுட்டு அவங்க பார்ப்பாங்க. அது ஒரு முக்கியமான மருந்து. அடுத்தபடியாக இம்பேஷன்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்திருக்காரு. அது பொறுமை இல்லாதவங்களுக்காக. நீங்கள் இந்த பொறுமை இல்லாத ஆளுகளுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் லைட்டு க்ரீன் சிக்னல் வந்தோடனே பத்தாவது காருக்காரரு ஹார்ன் அடிப்பார். இந்த ஒம்பது பேர் போனால் தானே நம்ம போகிறோம் அப்படிங்கிற பொறுமையே இல்லாமல், அவருடைய வாழ்வியல் முன்னேற்றங்கள் பூரா இந்த பொறுமை இல்லாததுனால தான் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல அவருக்கு. அந்த பொறுமை இல்லாத தனம் அவர்கிட்டருந்து போயிட்டாலே, இந்த பொறுமை இல்லாத தனம் அவர்கிட்டருந்து போனதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக ஆயிடுவார்,
பிஸி ஆயிடுவார். அவருடைய இந்த இது அடுத்த மருந்தை சொல்லையில் நான் விரிவாக சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த மருந்து பொறாமை உணர்வை போக்கக்கூடிய மருந்து. மனிதனுக்கு பொறாமை உணர்வுங்கிறது சாதாரணமாக எல்லா லெவல்லையும் வந்துடுறதான். அது அதுக்கு ஒரு வரம்பு இல்லாமல் எதுக்கு வேணாலும் பொறாமைப்படுறதுன்னு ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஏற்ற வீட்டுக்காரங்க வீடு கட்டிட்டாருன்னு பொறாமைப்படுறோம், கார் வாங்கிட்டான்னு பொறாமைப்படுறோம், நமக்கு நல்ல வேலை கிடைக்கல அவனுக்கு கிடச்சிருச்சுன்னு பொறாமைப்படுறோம். இந்த பொறாமை உணர்வு என்ன பண்ணுதுன்னா, 24 மணி நேரமும் அந்த பொறாமை எண்ணம் நம்மகிட்ட பதிவாகி இந்த பொறாமை எண்ணத்தோடே நம்ம வாழையில் நமக்கு உள்ளே போன பிராணா அந்த பொறாமை எண்ணங்கள்லே விரயமாகி நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய விடாமல் ஆக்கிக்கிட்டே இருக்குது உடம்பில். நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிறது நமது உடலில் நமக்கு நம்மளுடைய மூச்சுக்காற்றில் உள்ள போன பிராணா தான். அந்த பிராணாவை இந்த எதிர்மறையான எண்ணங்கள்னால் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிராணா உள்ளே போன அவருடைய அவசியமான வேலை, நமக்கு வயிறு வலிக்குதுன்னா வயிற்றை சரி பண்ண வேண்டியதோ, சுகர் வருதுன்னா சுகரை வரவிடாமல் நிறுத்த வேண்டிய வேலையை பார்க்குறதோ, தைராய்டு வந்தால் தைராய்டு இல்லாமல் பார்க்குறதையோ, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது இல்லாமல் பார்க்குறதையோ, மூட்டு வலி வந்தால் நிறுத்துறதையோ செய்யாமல் இந்த எதிர்மறை எண்ணங்களில் விரயமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ டாக்டர் பாச்சுடைய ஆழமான கருத்து என்னென்னா, நம்மளுடைய ஹீலிங் பவர் நமக்கு உள்ள நாம் சுவாசத்தில் உள்ளே போன பிராணா தான். அந்த பிராணா இந்த எதிர்மறை எண்ணங்களால் விரயமாகிக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்மறை எண்ணங்கள் மாறின உடனே உள்ளே போன பிராணா அதாவது என்னென்ன நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த வேலையை பார்க்கும். அந்த பிராணா விரயமாகாமல் பார்த்துக்கிற வேலையை பார்க்குது. இந்த பொறாமை உணர்வுக்கு சொன்னதை தான், பொறாமைப்பட்டே பழகிட்டோம்னா எப்போ போனாலும் எங்கே போனாலும் அந்த பொறாமை உணர்வோட இருக்கும். அதுக்கு உள்ள மருந்து HOLLY ஹாலி ஹோலி அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி அடுத்த மருந்து செரிப்ளம். செரிப்ளம் அப்படிங்கிறது ஒரு பய உணர்வை கொடுக்குது, தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகக்கூடிய உணர்வு. அந்த செரிப்ளம் அடுத்தால் மேலே என்ன ரீசனுக்கு இல்லாமல் நம்மளையே கண்ட்ரோல் பண்ணாமல் கோவப்படுறோம் இல்லையா, அந்த கோப உணர்வுக்கு செரிப்ளம்ங்கிற மருந்தை கொடுத்தோம்னா தான் கோவப்படக்கூடிய குணாதிசயம் குறையும். அந்த கோவப்படுற ஆற்றல் உள்ளவங்களுக்கு தான் பைல்ஸ் மாதிரி வியாதியெல்லாம் வரும், தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வர்றது. அது மாத்திரம் இல்லை, டாக்டர் பாச்சு அந்த மருந்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா, தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிற காலங்களில் தான் ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்கங்கிறதுனால தற்கொலை உணர்வை போக்கக்கூடிய ஆற்றல் செரிபள மருந்துக்கு உண்டு. தற்கொலை பண்ணணுங்கிற ஆற்றல் அந்த செரிபள மருந்தை நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, லிக்கர் சாப்பிட்றது, சிகரெட் சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் தன்னையத்தானே அறியாமை, தன் அறியாமையால் தன்னை ஸ்லோ சூசைடல் கேரக்டர். அதனால் குடிகாரங்களுக்கும் இந்த செரிபளம் கொடுத்தோம்னா குடிகார அதோட இன்னும் 2-3 மருந்துகள் இருக்குது சேர்த்து கொடுத்தோம்னா தன்னையே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மருந்து செரிபளம். அதே மாதிரி வால்நட் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்திருக்காரு. அந்த வால்நட்டு எனி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு நம்மளை தயார்படுத்திக்கக்கூடிய மருந்துன்னு எழுதியிருக்காரு. அதை பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துட்டு எந்திரிச்சு நடக்க பழகுது பாருங்க, அப்போ எங்கே கீழே விழுந்துருவோமோன்னு பயப்படுது. அந்த கண்டிஷனுக்கு வால்நட்டு கொடுத்தீங்கன்னா அது தைரியமாக வேலை பார்க்கும். பல்லு முளைக்க ஆரம்பிக்குது பாருங்க, அது அடுத்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. அப்போ பல்லு ஏதோ புதுசாக முளைக்குதே அழுத்துதே அப்படின்னு பயப்படுது. வால்நட்டு கொடுத்தோம்னா அது ஈஸியாக ஏற்றுக்கிறோம். 2-3 வயசு பிள்ளையெல்லாம் ஒரு எல்கேஜி ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா அப்பா விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. நீங்கள் அந்த வால்நட்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறத ஸ்மூத்தாக ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி சின்ன வயசுல ஒரு வீட்டிலே குடியிருந்து பழகினாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் புதிய இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே அந்த பிள்ளைக்கு டெம்பரரியாக வயிற்றால் போக செய்யுமோ அல்லது செமிக்காமல் இருக்குமோ அல்லது காய்ச்சல் வருமோ ஏதோ ஒன்று பண்ணும், அப்போ வால்நட்டை கொடுக்கலாம். அதேமாதிரி ஒரு பெண்ணு பியூபர்ட்டி அட்டைன் ஆகிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போகிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு.
மெனோபாஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. அதே மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தோடு இந்தியாவில் வேலை பார்த்துட்டு மேல்நாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அந்த நாட்டில் நம்மளை என்ன பண்ணுவாங்களோ, நம்ம அனுபவத்துக்கு தான் போகிறோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தால் கூட அடுத்த நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடு போய் வேலை பார்ப்போம். இந்த பய உணர்வோடு நம்ம இருக்கையில் நம்மளால் அங்கே நம்ம தெரிந்த தொழிலையே திறமையாக செய்ய முடியாமல் இருக்கும். வால்நட்டு போட்டுட்டோம்னா ஸ்மூத்தாக எடுத்துக்கிறோம். ஸோ அத்தனை விதமான சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் வால்நட்டு ஒரு சிறந்த மருந்து. எனி சேஞ்ச் உடனே கொடுக்கலாம். என் அனுபவத்தில் நடக்க போயில வயிற்றால் போகுது ஒரு பொண்ணுக்கு, மூணு நாலு நாள் ஆஸ்பத்திரி போனாலும் வயிற்றால் போகிறதை நிறுத்த முடியல. அதுக்கு நம்ம எந்திரிச்சு நடக்க போகிறோம், விழுந்துருவோம் விழுந்துருவோன்னு பயத்தில் எந்திரிச்சு நிற்கிற பயம், அந்த பயத்துக்கு வால்நட்டை கொடுத்து போக்கணுன்னா தானாக அது வயிற்றால் போகிறது நின்றுது. ஸோ அந்த பொண் அந்த குழந்தையுடைய எண்ண குறிகளை மாற்றாத வரைக்கும் அது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி மாறல, வயிற்றால் போகிறத நிறுத்த முடியலை. ஆனால் அதுக்கு என்ன பயம், அந்த பய அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் வந்த பயம் அதை போக்கணுன்னு நல்லாயிருது. அது வால்நட்டுடைய மருத்துவ குறிப்பு. அப்புறம் ரெட் செஸ்நட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அவருடைய இதில். அந்த ரெட் செஸ்நட்டு ஓவர் புருஷன் மேலே குழந்தை மேலே ஸ்கூலுக்கு போனால் அது அஞ்சரை மணிக்கு வரலைன்னா அஞ்சே முக்கால்னா அடிபட்டுருக்குமோ, ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ, கடத்தியிருப்பாங்களோ, புருஷன் வேற எங்கேயாவது கீழே விழுந்திருப்பாரோ இப்படின்னு தன்னைத்தானே இமேஜினேஷனில் தேடிக்கிறக்கூடிய ஒரு பொசசிவ் கேரக்டர். அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவங்களுக்கு இந்த ரெட் செஸ்நட்டை கொடுத்துட்டோம்னா வர்ற லேட் ஆச்சுன்னா கவலைப்படாமல் இருப்பாங்க. அது அந்த குணாதிசயத்தை மாற்றாத வரைக்கும் அவங்களுக்கு முடி நரைக்கிறதையோ, ப்ரீமெச்சூர்டு கிரே ஹேரையோ, அல்லது வயிற்று வலிக்குதுங்கிறதையோ, அடிக்கொருக்கா டயர்டாகுது எனக்கு தூங்கிட்டே இருக்கணுங்கிறதையோ, இந்த எண்ணங்கள் தாங்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல. புருஷன் அஞ்சரை மணிக்கு வரலைன்னாலும் மூணு மணி நாலு மணிக்கே அந்த எண்ணெய் ஓட்டத்தோடே உட்காந்துருக்காங்க அவங்க. அஞ்சரை மணிக்கு மேலே தேடுறதில்ல, அது அவங்களுடைய இன்பான் குவாலிட்டி ஆகிட்டா அஞ்சரை மணிக்கு மேலே தேடுறதுக்கு முன்னாடியே அதே எண்ணெய் உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளே போன பிராணம் இதில் செலவாகிக்கிட்டு இருக்க வழிய சுறுசுறுப்பாக வேலை பார்க்கவோ, ஆரோக்கியமான ஒரு வேலைகளை செய்யவோ ஈடுபட முடியலை. அதான் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுடைய பிராணாவை விரயம் பண்ண உடனே அவங்க உடம்புல வேணுங்கிற அளவு பிராணா இல்லைன்னு உடனே டயர்டாயிடுறாங்க. அந்த குணாதிசயத்தை மாற்றின உடனே உள்ளே போன பிராணா அவ்வளவு பிராணவாயு அவ்வளவு வியாதிகளையும் க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறையா மருந்துகள் அவருடைய இதில் வருது. அடுத்தடுத்த எபிசோடுகளில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.